நான் பிரசங்கிக்கும் உயிர் உயிருள்ளவர் அவர் சொர்வ வல்லமையுள்ள கத்தர் இந்த மாலை நேரத்திலும் ராஜா நம் நடுவில் இருக்கிறார் கத்தரை சேவிப்பது நம்முடைய வாழ்க்கையில் பாக்கியம் ஆமேன் நான் பார்த்தேன் தோத்துரம் மெய் மறந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து நீங்கள் ஆராதிக்கிறத நான் பார்த்தேன் தோத்துரம் ஆமாம் அவர் பிரசன்னம் வந்தால் எல்லாமே மறைஞ்சு போயிடும் எல்லாம் மறந்து போயிடும் ஆமாம் பர்வதங்கள் கூட மெழுகு போல் என்ன செய்யுமா உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஆமாம் ருசித்தவங்க யாரும் விடவே மாட்டாங்க அவ்வளோ அவர் பிரசன்னம் அத்தனை அருமையானது சமூகம் அவ்வளவு மேன்மையானது தோத்துரம் ஆமாம் இன்றைக்கும் இந்த மாலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக என்னோடு கூட வேதாகமத்தை ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய பதினெட்டாவது அதிகாரத்திற்கு நாம் வருவோம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று பெருமழை உண்டாயிற்று இதே பதினெட்டாவது அதிகாரத்தின் தோதுரம் இரண்டாம் சனத்தை நான் படிக்கிறேன் அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான் பஞ்சமோ வெனில் சமாரியாவிலே கொடிதாயிருந்தது பஞ்சம் சமாரியாவில் எப்படி இருந்துச்சாமா இருந்தது இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் யாக்கோமு நிருபக்காரன் கூட ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் எழுதுகிறாரு எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் செபித்தான் மூன்று வருஷமும் ஆறு மாதங்களும் மழை பெய்யாதிருந்தது அவன் மறுபடியும் கத்தரை நோக்கி செபித்தான் தோத்துரம் ஆமாம் வானம் மழையை பொழிந்தது பூமி பலனை தந்தது என்று வாசிக்கிறோம் எலியாவின் நாட்களில் மூன்ற வருஷம் கொடுமையான பஞ்சம் மழை இல்லை வானத்தின் மழையையும் பனியையும் கத்த நிறுத்தி போட்டார் தோத்துரா தேசத்தை ஆளுகிற நிலையில் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜா ஆகா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் மனைவி எசபேலனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேசத்தை வித்தியாசமாய் ஆளுகை செய்கிறார் தன்னலம் உள்ளவனாய் அவனுடைய ஆட்சி காலம் இருக்கிறது எசபேலை பத்தி பைபிள் சொல்லுகிறது பில்லி சூனியங்களால் வேசித்தனங்களால் நிறைந்த ஒரு ஆவி ஏசபேலுக்குள் இருந்தது கணவனை தன்னுடைய வார்த்தைக்கு கீழே கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு ஆவி ஏசபேலுக்குள்ளே இருந்தது கணவன் மூலமாக தேசத்தையே ஒடுக்கி ஆளுகை செய்கிற ஒரு ஆளுமை எசபேலுக்குள்ளே இருந்தது கத்தரை விரோதிக்கிறவளாய் அவள் இருந்தாள் கத்தருடைய மனிதர்களை விரோதிக்கிற மனம் உள்ளவளாய் அவள் இருந்தாள் ஒரு கட்டத்தில் கத்துடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாள் கொன்று குவித்தாள் என்று அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது இப்படி தேசமெங்கும் குழப்பமான சூழ்நிலை இதற்கு நடுவில்தான் பஞ்சம் பற்றாக்குறை ஜனங்கள் முறையிடுகிறார்கள் தவிக்கிறார்கள் புலம்புகிறார்கள் என்ன செய்வது என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறை ஆனால் நான் வாசித்த அந்த வசனம் பதினெட்டாவது அதிகாரத்தின் அந்த கடைசி ரெண்டு வசனத்தில் படிக்கும்போது கத்தர் தேசத்தின் மேல் பெருமழையை கட்டளையிட்டார் மூன்று வருஷ பஞ்சத்தை மாற்றுகிற ஒரு மழை தேசத்தில் வந்தது பற்றாக்குறையை மாற்றுகிற ஒரு மழை தேசத்தில் வந்தது பயத்தை மாற்றுகிற ஒரு மழை தேசத்தில் வந்தது பாகால் வணக்கங்களை மாற்றுகிற ஒரு மழை தேசத்தில் வந்தது பாகாலின் வல்லமைகளை அழித்து முறிக்கிற ஒரு மலை தேசத்தில் வந்தது கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று ஜனங்களை முழங்கச் செய்கிற ஒரு மழை தேசத்தில் வந்தது கத்தரை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மழை தேசத்தில் வந்தது அவரை அன்றி வேறே தேவன் இல்லை என்று ஜனங்களெல்லாம் அறிந்து கொள்ள செய்யும் ஒரு மழை தேசத்தில் வந்தது என்று வாசிக்கிறோம் இந்தியாவிலும் ஒரு மழை வரப்போகிறது உலகத்திலும் ஒரு மழை வரப்போகிறது மாற்றம் தரும் மழை ஐயோ என் வீட்டு வாசல்ல வச்சுட்டாலே எலும்பிச்சம்பழத்தை மஞ்ச கலராக உள்ள வச்சிருக்கா அப்படி எலும்பிச்சம்பழம் என்ன கலரில் இருக்கும் மஞ்ச கலரில் தான் இருக்கும் யாக்கோபு உரோதமான இஸ்ரேலுக்கு உறவுமான அது மட்டும் தெரியும் ஆனால் எலுமிச்சம்பழம் வச்சுட்டா அவளா இருக்குமோ இவளாக இருக்குமோ இவ தான் வச்சுருப்பா அப்படின்னு ஆளெல்லாம் ஐடென்டிஃபைலாம் பண்ணிடுறோம் இல்லை சர்ச்சுக்கு வேறு வந்து ஐயோ பாசரமா வச்சுட்டாளே எலுமிச்சம்பழம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அடிக்கிற வெயிலில் விற்கிற விலையில் அக்கா அடுத்த வீட்டு வாசலில் வைக்காமல் நம்ம வீட்டு வாசலில் வச்சிருக்காளே எம்பிட்டு நல்லவ அறுத்து போட்டு சூச குடிப்பியா இல்லையா சொல்லுங்க அப்பா அக்காவை பார்த்து சொல்லணும் அக்கா ஐ லவ் யூ தோத்துகிறான் ஒரு பழம் பத்தமாட்டக்கு கூட ரெண்டு வச்சுட்டு போ குடும்பமாக சூஸை போட்டுக்கிறோம் கூட கூடையா கூட வச்சுட்டு போக்கா ஊருக்கா பிசினஸ் ஆவது பண்ணி பொழைச்சிக்கிறோம் மாசத்துக்கு ஒரு பாட்டில் உனக்கு இனாமா தரோன்னு சொல்றதை விட்டுப்பிட்டு எலும்புச்சம்பழம் வச்சுருக்காளாம் அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வரணும் தோத்திரம் கிறிஸ்தவ உலகத்தில் கூட மனித பயம் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு வந்துட்டே இவங்க இருக்காங்களே இவங்க உட்காந்துருக்கிறார்களே யார் உட்காந்தா நமக்கு என்ன நம்ம இதய சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அவர் பெர்மிட் பண்ணாம அல்ல இல்லையா உங்கள் தலையிலிருந்து ஒன்றும் விழாது என்ன பேச மாட்டிய அப்படிதான் என் பைபிள் சொல்லுது ஆமாவா இல்லையா வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு ஒரு வழியா வர்றவன் உனக்கு ரொம்ப உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு ரொம்ப நியாயத்தில் எழும்பு எந்த நாவையும் இம்பிட்டு வசனம் தெரியுத அப்புறம் என்னத்துக்கு பயப்படும் ஆமேன்னு சொல்லுங்க ஒரு பய ஒன்றும் பண்ண முடியாது ஏசர தஞ்சயா அந்த பெரிய பஞ்சத்தை மாற்றின ஒரு பெருமலை தேசத்தில் வந்தது போல இன்னைக்கு பர்சுத்தாவியானவர் சொல்லுகிறார் தேசத்தில் இருக்கிற அனைத்து பஞ்சங்களையும் பற்றாக்குறைகளையும் பாகால் வணக்கங்களையும் அழித்து மாற்றுகிற ஒரு பெருமலை ஒரு பெருமலை ஒரு எழுப்புதலின் பெருமலை ஒரு ஆவியானவரின் பெருமலை ஒரு அற்புத பெருமலை ஒரு அறுவடையின் பெருமலை ஒரு ஆசீர்வாத பெருமலை தேசத்தில் வருகிறது அமேன் மாற்றம் தரும் மலை வருகிறது காட் நீட்ஸ் பிரிங் மகிமையான அந்த மலையை கொண்டு வர்றதுக்கு தேவனுக்கு ஒரு 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 எலியாக 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 இருந்தால் 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 போதும் 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 மாற்றத்தை கத்தர் கொண்டு வருவார் பஞ்சத்தை கத்தர் மாற்றுவார் பற்றாக்குறையை கத்தர் மாற்றுவார் பாகால் வணக்கங்களை கத்தர் மாற்றுவார் பாகால் வல்லமைகளை கத்தர் அழிப்பார் எங்க திரும்பினாலும் கத்தரை தெய்வம் என்கிற முழக்கம் எழும்பும் அவருக்கு ஒரு எலியா கிடைச்சா போதும் ஆமேனா நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருமே எலியாக்கள் தானே எலியாவின் ஆவினால நிரம்பணும் நான் எழும்பணும் நாம் பயன்படணும் பெருமழைக்கு காரணமா நாம் பாறணும் அப்படின்னு தாகம் உள்ளவங்க தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன் என்ன கொண்டு தேவன் ஏதாகும் உன்னை செய்யணும் என்னை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு எம்எல் அபிஷேகத்தை அவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு இந்த கடைசி நாட்களுக்கு என்ன ஒரு சேலஞ்சா என்ன ஒரு சவாலா கத்தர் கரத்தில் எடுக்கணும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு அல்ல இல்லையா அப்புறம் எழும்பிட்டா ஒரு எசவர்களுக்கு ஒரு எலியாவே போதுமே பிச்சனை பேரும் எலியாவே எழும்பிட்டா தேசத்துல மழை வருமே ஆமாம் சகரியாவில் பத்து ஒன்று நம்ம படிக்கிறோம் பின்மாறி காலத்து மழைக்காக கத்திடத்தில் நிச்சயுங்கள் வேண்டி கொள்ளுங்கள் அப்போ கடைசி நாட்கள்ல ஒரு மழை பெய்ய போகுது ஒரு மழை பெய்ய போகுது அதைத்தான் யோவில் தோத்திரம் ரெண்டு இருபத்தி எட்டில் படிக்கிறோம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அசன்னத்தை கவனிச்சிங்கன்னா கொட்டாயி வராது தோத்திரம் ஏழரை மணிக்கு கொட்டாய் விட்டா என்ன அர்த்தம் அல்ல சொல்லுங்க அப்போ ஆமாம் கொட்டாய் விடுறாங்க ஆமே தோத்திரம் என்ன கவனிங்க நான் உசுரை கொடு எனக்கு மட்டும் இந்த கொட்டாய் விடுறது தூங்குறது மட்டுமே பிரசங்க நேரத்தில் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நான் உசுரை கொடுத்து இங்கே பேசிக்கிட்டு இருப்பேன் இவங்க பாட்டுக்கு கொட்டாய் விடுறதும் தூங்குறது மருந்தான் அப்படி இருக்கும் நான் விசுவாசியாக இருந்த காலத்திலையே என் பக்கத்தில் இருக்கிற ஆள் தூங்குனா எனக்கு கெட்டவோவும் வரும் ம் எங்கள் பாஸ்ட் கர்ஜிச்சுட்டு இருப்பார் சிங்கம் மாதிரி ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆள் தூக்கி தூக்கி விழுந்துட்டுருக்கும் நான் ஒரு நாள் அதாவது நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் யாரா அந்த தூங்கு மூஞ்சி ஒரு மாதிரி சோம்பேரியாக உட்காந்துருக்கிறது இவங்களெல்லாம் கண்டுபிடி கண்டுபிடிச்சி அவங்க பக்கத்துலேயே உட்காருவேன் இவங்க தூங்குற நேரம் பார்த்து நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் எங்கள் பாஸ்ட் எப்படா அலில்லியா சொல்வார்னு வெயிட் பண்ணுவேன் அவர் அல் இல்லையா அம்மா நான் அப்படியே வாயை கொஞ்சம் திருப்பி அலுவலியா அப்படின்னு திருப்பிக்கிறோம் அடிச்சா காதை கிழிச்சிக்கிட்டு உள்ளே அல் போயிடும் நான் பாஸ்ட் எங்கள் பாஸ்ட் மொதல் இல்லை நான் ரெண்டாவது அலிலியா அவர் மூணாவது ஹலோ லியோ அப்போ முழிக்கிறவர் தான் அதுக்கு பிறகு அவர் தூங்கணும் நினச்சாலும் தூங்க வராது கொட்டஞ்சிரும் காதுக்குள்ளே அங்கே உட்காந்துருக்கும் போதே இவன் ஆளுகளை எழுப்பி விடுறான் இவனை நம்பி மைக்க கொடுத்தா தேசத்தை எழுப்புவான் தான் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை உங்களால் எழுப்பி விட முடியலன்னா நீங்கள் தேசத்தை எழுப்ப போறீங்க பிரசம் கேட்டு இருக்கும் போது அப்படி ரைட்டில் லெப்டில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அல்ல இல்ல சொல்லுங்க எதிர்ப்புகள் எப்பெல்லாம் வலுத்ததாக இருந்ததோ அப்பதான் எழுப்புதல் வந்தது காணானியர்கள் தேசத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்த நாட்களில் தான் ஒரு யோசுவாவை யோசுவாவின் மூலம் மாற்றம் வந்தது கூட்டம் பயம் இருத்திக் கொண்டிருந்த காலத்தில் அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்ட போது தேவன் ஒரு எப்சாவை எழுப்பினார் பெலிஸ்திய வல்லமைகள் இஸ்ரவேலரை தோத்திரம் அடிமை கொள்ள முயற்சித்த போது கத்தர் ஒரு சிம்சோனை எழுப்பினார் இன்றைக்கும் தேசமெங்கும் ஆமா சேவனுக்கு விரோதமான சக்திகள் பெருகி இருக்கும் போதுதான் உங்களையும் என்னையும் ஒரு எலியாவா கத்தர் எழுப்ப விரும்புகிறார் எழுப்ப விரும்புறார் ஆமாம் இந்த மழையை எப்பொழுதுமே அபிஷேகத்துக்கு ஆவியானுடைய நிறைவுக்கு ஒப்புமையாக நம்ம சொல்லுவோம் எழுப்புதலுக்கு ஆவியானவருக்கு சம்பந்தம் இருக்கு ஏன்னா ஆவியானவர் வந்தாத்தான் எழுப்புதல் வரும் மாற்றம் வரும் தோத்துரா பாருங்க கிதியோன் மேல ஆவியானவர் இறங்கினார் ஆவியானவர் இறங்கினார் ஆவியானவர் இறங்கினார் தோத்துரா அவர்களை கொண்டு மிகச் சிறந்த மாற்றங்களை தேசத்துல கொண்டு வந்தார் நம்ம ஒவ்வொருவர் மேலும் கற்பனை கெட்டாத விதத்தில் பர்சுத்த ஆவியானவர் மழையாய் 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 அக்னியாய் இறங்க போகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் நம்முடைய கரங்கள் மூலம் நடக்க போகிறார் போகிறது மாற்றம் தரும் மழை ஆமேன்னு சொல்லுங்க ஓகே எலியா லைஃப்ல இருந்து நான்கு விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எலியாவை கொண்டுதான் கத்தர் அந்த மகிமையான மலையை தேசத்தில் கொண்டு வந்தார் அந்த மலைக்கு எலியா தான் காரணமாக இருந்தார் தோத்திரம் இன்னைக்கு நம்மை கொண்டும் அந்த மழையை தேசத்தின் மேல கத்தர் ஊற்றப் போறாரு நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார் நான்கு விஷயங்கள் எலியாவின் வாழ்க்கையிலிருந்து கத்தர் சொல்ல விரும்புவது நம்பர் ஒன் பிரசன்னம் வாருங்கள் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை அபிஷேக மலை நம்மளை நிரப்பி நம்ம மூலமாக தேசத்தில் செயல்படுகிற அந்தகார வல்லமைகளை அழித்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய குடும்பத்திலும் பட்டணத்திலும் தேசத்திலும் வரணும்னா பிரசன்னம் வருகிற அனுபவம் நமக்கு தேவை பிரசன்னம் வாருங்கள் தோத்திரம் ரெண்டாவது பிரரை வெலப்படுத்துங்கள் சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும் தேவன் நம்மளை தெரிஞ்சிருக்கிறதே நம்மளை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க முன்னால் இருக்கிறவங்களை தோற்றுறோம் பலப்படுத்துகிறவர்களாக நாம் மாறணும் நம் பெலவீனர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள் தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள் அவர்களை பலப்படுத்தணும் நமக்குள்ள முதல்ல அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்குள்ள கடத்தப்படணும் தோத்துறோம் மற்றவர்களையும் பலப்படுத்துகிற நபர்களாக நாம் மாறணும் தோற்றுறோம் வரப்போகிற நாட்களில் சூழ்நிலைகளை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற சக்தியுள்ள சபையாய் திருச்சபை சபையில் யாரும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது சோர்ந்து போனவங்க யார் விசுவாசத்தில் ஒருத்தர் இருக்கக்கூடாது ஒருவர் ஒருவர் என்கரேஜ் பண்ணி பலப்படுத்தி எழுப்பி விடுகிற நம்மை மாற்ற விரும்புகிறார் மூன்றாவது பிதாவை காட்டுங்கள் சொல்லுங்க அந்த வார்த்தையை இன்றைக்கு தேசம் இயேசுவை பார்க்க விரும்புது ஏதோ வார்த்தையினால பிரசங்கம் பண்ணுவதுனால மாத்திரம் அல்ல ஏசுவ தத்துருவமா இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய பொறுப்பு உச்சரவாதம் நமக்கு இருக்கிறது தேவனை வெளிப்படுத்துகிற உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது அவர் உயிருள்ளவர் என்று நிரூபித்து காட்டுகிற தோற்றம் நாட்களில் கத்தர் நம்ம வச்சிருக்கிறார் இனி வரப்போகிற நாட்களில் வெற்றி பிரசங்கங்கள் மட்டுமல்ல கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்று தெருக்கள் தோறும் கிராம தோறும் பட்டணங்கள் தோறும் தேசம் தோறும் நிரூபித்து காட்டுகிற எலியாக்களாய் கத்தர் எழுப்பப் எழுப்ப போறார் என்ன பாட்டுல தூக்குற காலம் எல்லாம் போதும்னு சொல்றேன் எனக்காய் ஜோமனி போதும்னு சொல்கிறேன் நாம புறப்பட்டு போய் ஜனங்கள ஜாதிகளை தேவன் பக்கம் ஈர்க்கிற இழுத்து கொள்ளுகிற காலம் வந்து விட்டது என்று சொல்லுகிறேன் தேசத்தை சுதந்திரிக்கும் நாட்கள் வந்துருச்சுன்னு சொல்றேன் யோசுவாவின் காலம் வந்துருச்சுன்னு சொல்றேன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள் வந்துருச்சுன்னு சொல்றேன் தோத்திரான் ஆனால் அந்த காலத்தின் வல்லமைகள் அழிகிற காலம் வந்துருச்சுன்னு சொல்றேன் வெளியில ஆயிரம் பார்வோன்கள் இருந்தால் என்ன உள்ள இருக்கிற ஆளெல்லாம் எல்லாம் மோசையா இருந்துட்டா போதும் அத்தனை பார்வோனையும் வெளியில முப்பத்தி ஓரு காணானிய ராஜாக்கள் இருந்தால் என்ன அமர்ந்திருக்கும் அனைவரும் ஜாசுவாக்களாய் எழும்பிவிட்டால் போதும் அனைத்து காணானிய ராஜாக்களும் துவம்சம் செய்து தேசத்தை அமேன் என் தமிழ் மொழி வாழ்க நான் நினச்சதை பேசுறதுக்கு வார்த்தை இருக்கு எல்லே சொல்லுங்க அப்போ இருக்கிறீங்களா ஆமேனா இல்லையா ஆ எத்தனை கோழியாத்து எழும்பினால் என்ன அபிஷேகத்தை சுமக்கிற தாவி எழும்பினால் போதுமே எசபேல்கள் எத்தனை பேர் எழும்பினால் என்ன எகூக்கள் எழும்பி விட்டால் போதுமே வர்றது ஏறிப்போ தள்ளுறாங்க கிளவியை தோத்துறோம் மண்ட சதுரி செத்தான் இருக்கு பைபிள் அல்ல இல்லையாவா எசபேலின் ஆவிகளுக்கெல்லாம் தோத்திரம் முடிவு கட்டுற காலம் வந்துட்டு விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும் இனி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இராமல் அற்று போகும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் ஊ அல்ல சொல்லுங்க எங்கெல்லாம் போறமோ அங்கெல்லாம் இனி ஆராதனை ஆமா பஸ்ட் ஸ்டாண்டுகள்ல ஆராதனை ரோட்டுகளில் ஆராதனை காலேஜில் ஆராதனை எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா ஜனங்க ஏசு ஏசுன்னு லூசா சுத்த போறான் சென்னையில் பஸ் ஏறி திண்டிவனத்தில் இறங்கும்போது கேன்சர் வியாதிக்காரன் சுகமாய் தான் இறங்குவான் என்ன பஸ்ஸுக்குள்ள ஆராத நடக்கும் பஸ்ஸுக்குள்ள தேவ பிரசன்னம் கண்டக்டர் சோத்திரம் தேவ பிரசன்னத்தில் நிரம்பியே தான் டிக்கெட் கொடுப்பாரு ஆமாம் டிரைவர் வண்டி ஓட்டும் போதே அபிஷேகத்தில் நிரம்பி தான் வண்டி ஓட்டுவார் அந்த நாட்களை பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை இதோ வெகு சீக்கிரம் அது மலர்கிறது தேசத்தில் மாற்றத்தை கொடுக்கிற மழை வருகிறது அபிஷேகத்தின் பெருமலை ஆவியானவரின் அற்புத மழை மாற்றம் தருகிற மழை வருகிறது எலியாவே ஒன் பை ஒன்னா எலியாவுக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு மழை வந்துட்டுருக்கு அதுக்கு முன்னால் நீ என்ன செய்யணும் என்ன சொல்கிறார் முதல்ல பிரசன்னம் வாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் திருப்பிக் கொள்வோம் தோத்திர ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் முதல் வசனம் படிக்கிறோம் எளிய ஆகாபை நோக்கு என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அவன் வாயிலிருந்து தான் வார்த்தை வருது மூன்றரை வருஷம் தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு வார்த்தை வருது ரெண்டாவது வசனத்திலேயே கத்துடைய வார்த்தை அவனுக்கு யாருக்கு எலியாவுக்கு உண்டாகி நீ இவ்விடத்தை விட்டு திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி சாற்ண்டையில் ஒளித்து கொண்டுரு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கத்துடைய வார்த்தையின்படியே ஒருதானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கி இருந்தான் நல்லா கவனிக்கணும் ஓ மூலம்தான் இந்த பஞ்சம் மாறப்போகுது எலியா ஒரு பெருமலை வரப்போது நீ செய்ய வேண்டிய முதல் விஷயம் தோற்றுறான் இந்த கூட்டத்தை விட்டு முதல்ல பிரிஞ்சு போய் தோத்துகிறான் தனியாக கண்ணை மூடி தூங்க அந்த அண்ணன் மாதிரி தோற்றுறான் ஆமாம் தனியாக போய் அலையிலே சொல்லுங்கோ கேரியத்துக்கு போய் ஒழிஞ்சிரு கேரியத்துக்கு போய் என்ன செய்ய ஒழிஞ்சிரு அப்படின்றார் நல்லா கவனிக்கணும் கேரியத்தில் போய் தனிமையாயிரு அப்படின்றார் இவன் தனிமையாக இருந்தால் எப்படி பேச்சு தோணக்கு யார் கூட நடக்கிறது யார் அப்படிலாம் நம்ம கேள்வி வரலாம் எலியாவினுடைய இயல்பு என்ன தெரியுமா இந்த நேச்சர் ஆஃப் எலைஜா என்ன அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு வசனத்திலே சொல்கிறான் ஐஎம் ஸ்டாண்டிங் பிஃபோர் த காட் ஆஃப் இஸ்ராயேல் நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அவன் எப்பொழுதுமே கத்தருக்கு முன்னால தான் நிப்பானா அதுதான் அவனுடைய குவாலிபிகேஷன் அதான் அவனுடைய பேக் கிரவுண்ட் நான் ஒன்று சொல்லவா எழுப்புதலுக்கு யாரெல்லாம் கத்தர் பயன்படுத்துவார் தோத்துடலாம் பெரிய பின்னணியை உள்ளவக பேக் உள்ளவக ஃப்ரண்ட் கிரவுண்ட் உள்ளவக அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு விஷயம்தான் யாரெல்லாம் கத்தருக்கு முன்பாக தேவ பிரசன்னத்துல நிற்கிறாங்களோ அவங்கள கத்தர் தேசத்துல வல்லமையா பயன்படுத்த போறாரு அப்ப கேரியத்துக்கு போ அப்படின்னா அங்கேயும் போய் இவன் கத்தருக்கு முன்பாகத்தான் என்ன செய்வான் இருப்பான் எனவே எப்பொழுதுமே கச்சரை விட்டு பிரிஞ்சது எலியா கச்சர் கச்சர் எலியா இவங்க ரெண்டு பேரும் எப்பொழுதுமே சேர்ந்துதான் இருப்பாங்க இவன் தேவ பிரசன்னத்திலே இருக்கிறவன் இருந்து நான் ஜன கூட்டத்துக்குள்ள உன்னை கசமுசா கசமுசா கசமுசான்னு குழப்புவாங்க ரெண்டாவது இப்போ ஓ வாயில் இருந்து தான் தீர்க்க தரிசனம் வந்திருக்கு தேசத்தில் மூன்று வருஷம் என்ன வரப்போகுது பஞ்சம் வரப்போகுதுன்னு அதனால உன்னை கொலை செய்கிற அளவுக்கு இவங்க கூட்டம் எல்லாம் விரோதமாக எழும்பிடும் ஏன் சமூகத்தில் நிற்க விடாமல் பண்ணிடும் தனித்திருக்க விடாமல் பண்ணிடும் ஸோ யூ கோ டு கேரி நீ கேரித்துக்கு போ அங்க போய் பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவ பிரசன்னத்தில் இரு அப்படின ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாரு உன்ன விளங்கிக்கங்க தோத்திர நம்ம தனிச்சு தவிர்க்க வேண்டியதெல்லாம் தவிர்த்து அப்பாவின் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற பழக்கம் உள்ளவர்களாய் மாறும்போது நம்ம மூலம் நம்ம குடும்பத்தில் தேசத்தில் உலகத்தில் சபைக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை கத்தர் கொண்டு வருவார் for any problem for every problem there is only one solution தட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேவ பிரசன்னம் தான் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு அங்கேயே வரக்கூடாதுன்னு யார் சொன்னால் வரணும் கேரித்துக்கு வரணும் தனிமையாக வரணும் அவர் பிரசன்னத்துக்கு வரணும் முழங்கால முடக்கணும் உங்களால மிரட்டத்தான் முடியும் பட் என் குருட்டு கண்ணை திறக்க அவரால் தான் முடியும் இவங்க தலையில குட்டுறான் கூப்பிடக்கூடாதுன்னு இவங்க குட்டுறாங்க நம்மளால கூட்டுறான் வாலிம கூட்டுறா அல்ல சொல்லுங்க முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் நின்னரு நின்னரு என்ன சத்தம் அது அவருக்கு ஏற்கனவே சத்தம் எல்லாம் கேட்டிருக்கும் அல்ல சொல்லுங்க இப்ப என்ன சத்தம் அது அதுதான் ஆண்டவரே ஒரு குருடைய தோத்துறோம் ஏற்கனவே கூப்பிடா நாங்கெல்லாம் அப்போ கூப்பிடக்கூடாதுன்னு இடையில பசங்கமெல்லாம் பண்ணிட்டோம் தோத்துறான் ஜெபமெல்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் மிரட்டி கிரெட்டெலாம் வச்சிருக்கிறோம் அதை தாண்டி அவன் என்ன செய்றான் இப்போ ஆண்டவரே கேட்க மாட்டான் நம்ம ஆயிரம் பிரசங்கம் பண்ணாலும் தோத்துகிறான் ஜெபம் பண்ணக்கூடாது ஜெபமே ஜெயங்கிற வார்த்தையே கிடையாது ஜெபத்துக்கு பிரயோஜனமே இல்லை அப்படிலாம் சொன்னா கூட இந்த அளவுக்கு திரும்ப திரும்ப கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படியா நீதான் சொன்னியா அவனை கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னியா மெரட்னியா அதட்னியா ஓஹோ ஒன்று செய்யுஹ நீயே போய் அவனை கூட்டு வா அல்லல்லையோ சொல்லுங்க நீயே போய் அவனை கூட்டு வா போதகர் அழைக்கிறார் கமானு அல்ல இல்லையா சொல்லுங்க என்ன அப்போ தான் மிரட்டின வாய்ஸ் மாதிரியே இருக்கு அதே வாய்ஸ் தான் தோத்துறான் வாடகைக்கு வாங்கலை அதே வாய்ஸ் தான் வாடா ஏய் கூப்பிட்றா இருப்பா உன்ன ஆமாம் நடந்தது என்ன அவைய கண்களுக்கு முன்னாலேயே இவன் கண்களை திறந்தார் கத்தர் இங்கிலீஷ் பைபிளில் அந்த காக்காவுக்கு க்ரௌ அப்படின்னு போடலை ரேவன் ஆர் ஏ விஇஎன் அந்த தோத்திரம் பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு ரேவன்னா அண்டங்காக்கான்னு அர்த்தம் தோத்திரம் சாதா காக்கா இல்லை என்ன காக்கா காக்கா காக்கானாலே கருப்பாக பயங்கரமாக இருக்கும் தோத்திரம் இது பயங்கரமாக கருப்பாக இருக்கும் அண்டங்காக்கா ஆமேன் சொல்லுங்க காக்காவோட பெருசுங்க பெருசு அண்டங்காக்கா பொதுவாகவே காக்கா பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிற விஷயம் என்ன களவாண்டு திங்கும்னு பிள்ளைகளுக்கு வச்சத புரிஞ்சிட்டு போயிரும் சின்ன வயசுல இருந்து நமக்கு தெரிஞ்சது பாட்டி வடை சுட்டுச்சா காக்கா வந்து கிளப்பிட்டு போயிருச்சா கிளப்பிட்டு நம்ம காக்கா கிட்ட சாதா அப்பமும் கொடுத்து அனுப்புறாரு கச்சர் ஐ வாட் டு சே அப்ரா நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புகிறேன் நாட்கள் வந்துருச்சு தோத்தரா பல காக்காக்கள் தேவ சமூகமாகிய கேரித்துக்கு ஆலயத்துக்கு தோத்துறா கத்தரால் அனுப்பப்பட போகுது வரப் போறாங்க ஆசீர்வாதத்தை சவைக்கு வேண்டியதை எலியாவுக்கு வேண்டியதை கவ்விக்கிட்டு தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு கேரித்துக்கு ஆலயத்துக்கு கத்தரை மயமைப்படுத்த ஆராதிக்க நீ மட்டுமாயா பாடிக்கிட்டு இருக்க நீ மட்டுமாயா ஆராதிச்சிட்டு இருக்க நானும் வரைய அந்த பிரசன்னத்துக்குன்னு ஓரா கத்தரா ஷகலோஹோ ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஆலயத்துக்குள்ளே வரப் போறாங்க எழுப்புதலின் பெருமலை பஞ்சத்தை மாற்றும் பெருமாளே God needs a single Elijah அவருக்கு ஒரே ஒரு எலியா தேவை ஏன் அந்த எலியாவை நாம் இருந்துடக்கூடாது நிறைய டைம் அவர் பதிலுக்கு பேச வருவார் நம்ம அப்பா ਨੂੰ மகளே ம மகனா அப்படிம்பார் பேசாதீங்க எகவோ ஈரே தூதுரம் நீரே தூதுரம் வல்லவரே தூதுர நல்லவரே தூதுரம் ஆமீன் தூதுரம்allele தூதுரம் அவன் தூதுர புத்தகம் எல்லastype எடுத்து படிங்க 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 வரிசையா வரிசையா தூதுரம் 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 ஆத்திரம் தோத்திரம் அவசரம் தோத்திரம் முடித்தேன்னு தோற்று ஆவியானவரே டோட்டல் இருக்கிறாரு அவரையும் கொஞ்சம் அனுமதிக்கணுமா வேணாமா அல்ல சொல்லுங்க சில ஆளுகிட்ட பேச உக்காந்து பாருங்களேன் நம்மளை பதிலுக்கு பேச கூடவே மாட்டாங்க பேசுவாங்க பாருங்க சீ செத்தாலும் இனி உன் பக்கத்துல வர மாட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச விடுதா நம்மள ஒரு ரெண்டு வாரத்தை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ண அனுபவம் இருக்கா இல்லையா என்ன பேச மாட்டேங்க சில ஆளுகள்ட்ட உக்காந்தோம் செத்தோம் ஜோலி முடிஞ்சு அவன் பேசுவாங்க ஆவியானவரும் அப்படித்தான் நான் உங்கள்கிட்ட பேசலான்னு வர்றேன் என்ன பேசவே விட அதனால தான் அதனாலதான் ஏரியா பக்கமே நான் வர்றது இல்லை பொதுவா ஏன் செவன் நேரத்தில் தோத்துரா நான் தேவர் சமூகத்தில் போய் உக்காந்தேன்னா கொஞ்ச நேரம் அவரை அப்படியே பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு செஞ்ச நன்மைகளை நினைப்பேன் அவருக்கு நன்றி சொல்லுவேன் சத்தமாலாம் இபம் இருக்காது சத்தமாக பண்ணக்கூடாதுன்னு இல்லை பண்ணுற நேரத்தில் பண்ணலாம் தனி ஜபத்தில் தோத்துறோம் வீட்டில் ராத்திரலாம் ஜபம் பண்ணணும் அப்படின்னா மனசே மொ மனைவி மக்கள்லாம் தூங்கணுமா வேணாமா ஆ தோத்திரம் ஒரு பிரசனத்தை ஃபீல் பண்ணால் ஆமாம் பிதா அப்படின்னு உள்ளே போவேன் தோத்திரம் ஆதி ஆமத்தில் இருந்து மல்கியா வரைக்கும் பிதாவை பற்றி என்னெல்லாம் சம்பவங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லி 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 அவரை துதிப்பேன் ஆபிரகாம் லைஃப்பில் ஈஸாக்கு லைஃப்பில் கிதியோன் வாழ்க்கையில் எப்தா வாழ்க்கையில் யோசுவா லைஃப்பில் எலியா லைஃப்பில் என்னெல்லாம் அப்பா செஞ்சாரோ அதை நினச்சி அப்படியே துதிக்க 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 சர்வ சாதாரணமாக ஒரு மணி நேரம் போகும் ஒரு மணி நேரமும் ஜஸ்ட் ஒரு டிப்ஸுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு ஒன் ஹவர் பாஸ் ஆகும் சர்வ சாதாரணமாக பிதாவோடு இப்போ சொல்லுவேன் டாடி நீங்கள் தந்த உங்கள் குமாரனுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு அப்படியே ஜம்ப் ஆவேன் ஜீசஸுக்குள்ளே இப்போ மற்றையும் லூக்கா யோவான்ல இல்லை ஏசுனார் எனக்கு என்னெல்லாம் பண்ணாரோ அவர் செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள் பத்திமை குருடைய பெரும்பாடுள்ள ஸ்திரி நிமிர முடியாத கூணி நிமிர்ந்தது இந்த சம்பவங்கள்லாம் மனசில் நினச்சி அவங்களுக்கு செஞ்ச அவருடைய கிரி அவர் மன்னிச்சது அன்பு பாராட்டினதெல்லாம் சொல்லி சொல்லி சிலுவையில் எனக்காக மறிச்சது ஜீவன் தந்தது அவர் அடக்கம் பண்ணப்பட்டது உயிர் சொல்லுந்தது இதெல்லாம் நினச்சி நினச்சி நினைச்சு நினைச்சு துதிப்பே அடுத்த ஒன் அவர் சாலிடா போகும் ஆண்டவர் ஒரு பிரசன்னத்தில் பலிபிடத்தில் நின்று சொல்கிறேன் அடுத்த ஒன் ஹவர் சாலிடாக போகும் இப்போ சொல்லுவேன் டாடி நீங்கள் எனக்காக தந்த பசு தாவியானவருக்காக ஸ்தோத்திரம் எக்ஸலண்ட் டைம் தோத்திரம் நம்ம ப்ரேயரில் ப்ரேயர் அப்பிரேர் டைமில் ஒரு பீக் அப்படின்னு சொன்னால் அது பசு தாவியானவரோடு நம்ம உறவாடுறது தான் அவர் பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் தோத்திரம் யார் மேலெல்லாம் இறங்கி யாரை கொண்டெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாரோ ஆவியானுடைய கிரியைகள் என்னவோ அதை சொல்லி 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 பிரைஸ் பண்ணுவேன் அடுத்த ஒன் அவர் போகும் அடுத்த ஒன் அவர் சில சமயம் அழணும் போல தோணும் அழுதுருவேன் தோத்திரம் இப்படியே தோத்திரம்ன்ட்டே இருக்கும்போது நான் ஆண்டு நாமத்துக்கு மய்மியாக சொல்கிறேன் சில பாடல்கள் என் நாவல் இருந்து வரும் தோத்திரம் அந்த பாடல் அப்படியே பாடுவேன் மனசுக்குள்ளே இல்லட்ட மெல்லிய சத்தத்தில் பாடுவேன் ஒரு வரி ஒரு வரி ஒரு வரி என்னுடைய பல ஜப நேரங்களில் பல மணி நேரங்களை எடுத்திருக்கு ஒரு வரி உதாரணத்துக்கு சொன்னால் எனது எல்லாவற்றிலும் நானும் நேசிப்பே ஏ இந்த ஒரு வரி நான் பலிபிடத்துல இருந்து அப்பா நாமத்துக்கு மைமையாக சொல்கிறேன் பல மணி நேரங்கள் இதவே பாடிக்கிட்டே இருப்பேன் இதவே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சில நேரம் அவர் என்னை கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியும் சில நேரம் என் தலை அப்படியே கோதி விடுற மாதிரி தெரியும் சில சமயம் எனக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த எல்லை விட்டு வெளியில் வரவே முடியாது எல்லை விட்டு வெளியில் வரவே முடியாது சில டைம் ஆண்டரை பார்த்து சொல்லுவேன் டாடி மறுநாள் எனக்கு மீட்டிங் இருக்குது மணி ரெண்டு மணி ஆயிரும் ஆமாம் ஐ நீட் டு டேக் சம் ரெஸ்ட் நான் தூங்க போகிறேன் டாடி கொஞ்சம் நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்படிலாம் கூட சொல்லியிருக்கிறேன் சொல்லிட்டு ஜபத்தை விட்டு எந்திரிச்சிருவேன் சட்டை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் சட்டை பிடிச்சி அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் திரும்பவும் உட்காந்துருவேன் திரும்பவும் அப்பா நாமத்துக்கும் மைமையாக சொல்கிறேன் காலையில் ஆறு மணி வரைக்கும் அந்த ஜப நேரம் போகும் அந்நிய பாஷைகளை பேசிகிட்டே இருப்பேன் துதிச்சிக்கிட்டே இருப்பேன் அந்த பாடல் வரிய அப்படியே தானா நானா நான் பாடுவேன் லாலா லா லாலான்னு பாடுவேன் அந்நிய பாஷையை சொல்லி பாடுவேன் நானும் அவரும் அவரும் நானும் என்று வரும்போது நம்முடைய ஜெப நேரங்கள் மணி நேரங்களை தாண்டும் அப்படி தேவ பிரசன்னத்துக்கு வருகிற இந்த கடைசி நாட்களில் கத்த தேடுகிறார் பிரசன்னம் வாருங்கள் பிறரை அப்படின்னு நான் சொன்னேன் செகண்ட் எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னது பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் நீ எழுந்து ஊருக்கு போ அப்படி சொல்றார் அங்கே நடந்தது என்ன ஆமா பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு வசனங்கள் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை நல்லா கவனிக்கணும் எலியாவுக்கு அடுத்த டூட்டி இப்போ தேவ பிரசன்னத்திலிருந்து அவர் ஃபுல் ஸ்டோரேஜ் நல்ல ஃபுல் ஸ்டோர் பண்ணிருக்கிறாரு தேவ பிரசன்னம் அவர் அப்படியே நெர்ரைச்சிருக்கு அந்த 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 கேரித்துல நல்ல பெலன் அந்த பஞ்ச காலத்துல இப்போ ஆண்டு சொல்றாரு நீ போ சாரி பாத்துக்கு போ அவ உனக்கு சோர் போடுவாங்கிறத விட அவ ஒரு ஏழை விதவ தொத்துறான் அவ குறைவோட இருக்கிறா அவ சேவையோட இருக்கிறா நீ போறது நிமித்தம் உனக்குள்ளே இருக்கிறது அவளுக்குள் கடத்தப்படும் உன் மூலம் அவ அவள் பெலப்படுவாள் அவள் குடும்பம் பெலப்படும் உன் மூலம் அவள் ஆசிர்வதிக்கப்படுவாள் ஆண்டவர் சொல்லி அனுப்புறார் எலியா போய் தோத்துறாம் அந்த தோத்துறம் ஆமா அந்த சாரி வாத்து விதவையினுடைய குடும்பத்தை எலியா பலப்படுத்தினார் என்று வாசிக்கிறார் ஆமேனா எழுப்புதல் மலையை பார்க்கணுமா தேசத்தில் மாற்றம் வரணுமா தோத்துறோம் நாம் முதல்ல தேவ பிரசன்னத்தில் வந்து நம்மளை முழுசாக நிறச்சிக்கிறணும் ரெண்டாவது சபைக்குள்ளேயே நம்ம கூடவே நம்ம பக்கத்துலேயே பலவீனமான ஆட்கள் இருப்பாக அவகளை நாம் என்ன செய்யணும் பெலப்படுத்தணும் ஆமைன்னா இல்லையா விசுவாசத்தில் பலவீனமானவங்க நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க ஜபத்தில் பலவீனமானவங்க நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க தோத்துறோம் எல்லாருமே பலமுள்ளவர்கள்னு சொல்லிட முடியாது நம்மளை ஆண்டு வச்சுருக்கிறது ஒருவேளை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை நம்ம மூலமாக உற்சாகப்படுத்துறதுக்காக இருக்கும் ஆமேனா ஒரு அக்கா சோர்வாக இருந்தால் ஒரு அக்கா பலவீனமா இருந்தால் ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்கள விசாரிக்கணும் தோத்திரம் ஏன் நீங்கள் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும் நீங்கள் கேட்டு பாருங்க அந்த அக்கா உடச்சி ஊத்திடும் ஏன்னா தம் பிரச்சனையை கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை நினைக்கிறவங்க நிறைய பேர் சபைகளுக்குள்ளே இருக்கிறாங்க ஆமேனா இல்லையா தோத்திரம் விசாரிக்கணும் அவங்கள்ட்ட அன்பு பாராட்டணும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்போ அவங்கள்ட்ட சொல்லணும் கவலைப்படாதீங்க பிரசவம் கேட்டீங்களா இல்லையா கத்துரணிக்கு நம்மளோட தான் பேசியிருக்கிறார் உங்களோட தான் பேசியிருக்கிறார் நம்ம அப்பா உயிர் உள்ளவர் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க உடஞ்சு போகணும் அவர் உங்க பிரச்சனையை மாற்றுவார் உங்களை எழுப்புவார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நாங்கள் இந்த வாரம் பெண்கள் கூட்டத்தில் ஜெபம் பண்ணுறோம் சரியா உபவாச கூட்டத்தில் பாஸ்திரம் சொல்லி இந்த ஜெப குறிப்பை சொல்லியே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் சரியா ஒன்னு இல்லை நான் விடுங்க செவ்வாய்கிழமை உங்களுக்காக நானே உபவாசம் போட்டு சரியா அடுத்த வாரம் நீங்க சர்ச்சுக்கு வரும்போது சாட்சி அப்படி அந்த பார்த்து என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்ல ஞாபகம் நமக்கு இருக்கா சொன்னா ஞாபகம் இருக்க முடியல ஹலோ இருக்கீங்களா சர்ச்சுக்கு வர்றது வர்றதே லேட்டு தோத்துறோம் முடிஞ்ச உடனே பின்னங்கால் படதியில் அடிக்க ஏஸ்கே யார் வந்திருக்கா எவர் வந்திருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதே கிடையாது சில ஆளுகள்லாம் வெளியில பார்த்து சோத்திரம் சொன்னா நீங்க யாரு சோத்திரம் சொல்றது ஜூனியரு நீங்க யாருன்னு கேட்குறது சீனியரு நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க யாருக்கா உங்க சச்சுக்கு தாங்க நம்ம சர்ச் சர்ச்சுக்கா நீங்களா ஓஹோ சோத்தரா நான் ரொம்ப பிஸி உங்களை பார்க்க முடியல ஆமாம் ஏசனாதிரி அவங்களால பார்க்க முடியல அப்புறம் எப்படி உங்கள பார்ப்பாங்க ஓவர் பிஸி உடம்புக்கு ஆகாது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க சச்சில் என்ன நடக்கு சர்ச்சில் என்ன காரியம் சர்ச்சில் யார் வர்றா அவங்களுக்கு என்ன தேவை என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுல விசாரிக்கிறதே கிடையாது அப்படியே ஜோம் பண்ணாலும் என்ன ஜெபம் பண்ணுறோம் ஆண்டு வரை என்ன ஆசிர்வதிங்கப்பா அப்புறமா என் புருஷன் ஆசிரதிங்கப்பா அப்புறமா என் பிள்ளைய ஆசிரியதிங்கப்பா என்ன ஆசீர்வதிங்க புருஷன் ஆசிங்க பிள்ளைய ஆசீர்வதிங்க ஏமா மாத்தி பண்ணுமா அப்படியா என் பிள்ளைய ஆசீர்வதிங்க என் புருஷன் ஆசீர்வதிங்க என்ன ஆசீர்வதி இதுதான் மாத்தி பண்றதா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மாவுக்காக பத்து நிமிஷம் கண்ணீர் விட்டு அனுபவம் இருக்கா ஹலோ உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு நபரையே உங்களால என்கரேஜ் பண்ணி விட முடியலன்னா உங்களை நம்பி தேவன் எப்படி தேசத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என் ஜனத்தை ரட்சிங்கப்பா என் பேர கூட ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடுங்கப்பா அப்படிப்பட்ட மோசையை தான் ஒப்பற்ற தலைவனா கத்தர் கரத்தில் எடுப்பார் நாம தான் ஆத்ம ஆதாயம் பண்றது கிடையாது ஆண்டவராக பார்த்து ஒரு பத்து டிக்கெட்டை கொண்டு வருவார் வர வரோம் அவர்தான் கொண்டு வர்றாரு நாம எங்க கொண்டு வர்றோம் அவராக கொண்டு வர்றோம் அப்படி கொண்டு வர்ற ஆத்மாவையாகிலும் இருந்து நின்று ஒரு ஒரு வாரமும் இன்றைக்கி புதுசாக வந்தவங்களாம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க டக்கு 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 டக்குன்னு போய் ஒரு காடை கொடுக்குறோம் காடை குடிஞ்ச காடை கொடுத்ததோட மேட்ரு ஓவரா தோற்றுறோம் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆள் தூரத்துலேருந்து கூட ஒடியார வேணாம் பக்கத்தில் இருக்கிற ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவங்க தான் புதுசாக வந்துருப்பாள் ஆண்டவரே ஆசிர்வாதிகப்பா செவம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஊழியக்கார் பேசும்போது பாசிரமா பேசும்போது இன்னைக்கு ஏதாகும் ஒரு வார்த்தை இந்த பக்கத்து நிற்கிற ஐயாவை அம்மாவை தொற்று நாண்டவர் இன்னைக்கு வந்த இந்த ஆள் இனி ஒரு நாள் உங்களை விட்டு ஓடக்கூடாதுப்பா சபையில் இந்த ஆளை நாட்டிருங்கப்பா நிறுத்தி இருங்கப்பா மனசுக்குள்ளேயே ஜவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புரியலை உங்களுக்கு நம்ம எங்கே ஜெபம் பண்ணுறோம் நம்ம தான் தூங்கிடுமே பிரசங்க நேரத்தில் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஜெபம் பண்ணுவோம் முடிஞ்ச உடனே அந்த ஆளை விசாரிக்கணும் என்ன விஷயமா அந்த அவங்க சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க உடனே அங்கே ஒரு அக்கா நிற்கும் ஏமா ரூச் கவா கவால் உன் பிரச்சனையை தான் இந்த அக்கா சொல்லுது உனக்கு ஆண்டு அற்புதம் செஞ்சார்ல உன் சாச்சியாக கொஞ்ச நேரம் என்ன செய்ய இந்த அக்கா கிட்டே சொல்லு ரெண்டு நேரம் பேசி ஆளை கொண்டு விடாத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லு தோத்திரம் ஏன்னா உனக்கு ஓவர் வாயின்னு எனக்கு தெரியும் தோத்துறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் டக்கு டக்குன்னு சொல்லு சொல்லி சொல்லி சொல்லு அதுக்கடையில் இன்னொரு எஸ்தர் அங்கே நிற்கும் தா எஸ்தர் இங்காவா தண்ணி குண்டா தண்ணி கொண்டா தண்ணி கொண்டா அக்கா புதுசாக வந்துருக்குறாங்க தண்ணி கொடுத்து தண்ணி கொடு சேர போட்டுருக்காரு சேர போட்டுருக்காரு சாட்சி முடிச்சுங்களா சாட்சி முடிச்சிடலாம் உடனே பார்த்தீங்களா இந்த அம்மாவுக்கு அற்புதம் செஞ்சவரு உங்களுக்கு என்ன செய்வார் செய்வார் இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே அப்படித்தான் பிரச்சனையோட தான் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சவர் உங்களுக்கும் செய்வார் நேரம் பாஸ்ட்ரமாட்ட கூட்டு வந்து ஆமா ஏற்கனவே அங்கே நாலு பேர் ஜவம் பண்ண நிற்பாங்க தப்பா அந்த பக்கம் ஏலக்கம்மா ஏப்பா பார்த்தாலும் முன்னாடி முன்னாடி கூட புதுசாக வந்திருக்கம்மா தோற்றுறும் பாஸ்திரமா இவங்களுக்கு இந்த பிரச்சனையா நீங்க ஒரு ஜவு பண்ணி விடுங்க அப்படின்னு ஜவ பண்ண சொல்லி நேராக வெளியில கூப்பிட்டு போய் ஆ ஒரு டீயை வாங்கி கொடுத்து இல்லட்ட ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்து தோத்திரம் ஆமாம் இதில் ஆட்டோவில் வந்தீங்களா பஸ்ஸில் வந்தீங்களா ஏற்றி நீ ஏற்றி விட்டுட்டு அடுத்த வாரம் வந்திருக்க சரியா அப்படின்னு அனுப்பி வச்சா அந்தம்மா நினைக்கும் யார் வெற்ற மகராசினே தெரியாடா சர்ச்சுக்கு போனால் இப்படி விசாரிக்கடா நம்மளை ஆடாடாடாடாடா அடுத்த வாரம் ஏசுநாதரை பார்க்குறதுக்கு வருதோ இல்லையோ அந்த மகராசியை பார்க்குறதுக்கே வரும் ஹலோ நான் சொல்கிறது புரியுதா வேற என்கரேஜ் பண்ணணும் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா உங்க பக்கத்தில் இருக்கிற யாராக ஒரு துறை பாதிக்கத்தான் நிரம்பி இருந்தாங்க பத்து நிமிஷம் போதும் பத்தாயிரம் அடி பள்ளத்தில் கடக்கிறவன கப்பு 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 கப்பட்டு தூக்கி பல படமர உயரத்தில் உட்கார வைக்கலாம் அப்படிப்பட்ட அபிஷேகம் ஆவியானவர் நம்மோடு பிறரை என்ன செய்யுங்கள்

எஸ்ஸர் ஜப உபவாசம் எல்லாம் காரணம் தான் ஆனால் எஸ்தரே எழும்ப காரணம் ஒரு முரதே காய் ஒரு முருதே காய் நீங்கள் எஸ்தர் நாலாம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க எஸ்தரமா ஆரம்பத்தில் விஷயம் தெரியாம தான் இருக்கிறா அரண்மனைக்குள்ளே இருக்கிறா அவளுக்கு வெளியில் ஒன்றுமே தெரியல ஆமாம் அப்படியே குழு 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 அறையில் சொகுசாக உட்காந்துட்டு இருக்கிறார் ஆசாத்தி வேற ம் வெளியில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஒன்றுமே தெரில முரதைக்காய் அரண்மனை வாசலில் அலறிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் சாம்பல் அள்ளி போட்டுக்கிட்டு நிற்கிறான் ஒருத்தம்பை உள்ளே சொல்கிறான் உன்னை வளர்த்தவர் வெளியில் அழுதுகிட்டு இருக்காரு வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு இவளுக்கு விஷயம் புரியல புருஷன் ட்ரெஸ்ஸை கலவாண்டு கொடுத்தனுப்புறாள் இவன் ட்ரெஸ்ஸை கொடுக்க முடியாதல்ல சுடிதாரே தோத்தரம் அதனால் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்தனுப்புறான் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறான் எஸ்தரம்மா கொடுத்து விட்டாங்க கொன்னுடு கொதோலை நெரிச்சு ஓடிப்போயிருட்டான் அவை தோத்திரம் இவன் ஓடிப்போய் ஐயோ அவர் வஸ்திரத்தை வாங்க மாட்டுறார் என்ன ஒரு சைஸாக பார்க்குறாரு மிரட்டுறார் என்னடா நடந்துச்சு நீ போய் விசாரிச்சுட்டு வா இன்னொருத்த நான் அனுப்புறான் அவன் வந்த தான் மேட்ரு தெரியுது இந்த மாதிரி உன் புருஷனும் ஆமானும் சேர்ந்து ஒரே நாளில் யூத குலத்தை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இங்கே நாங்கள் அழுதுட்டு கிடக்குறோம் நீ உள்ளே உக்காந்துட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புகிற போய் உன் புருஷனை பார்த்து ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா இவ்வளவு நான் சொல்லியும் சிலர் என்னை ஒரு மாதிரியாகவே பார்க்குறாரு இப்படிலாம் இருக்கும் போல பைபிள்ல நல்ல சொல்லுங்கள் சரி இருக்கட்டும் ஏ பா பா இவன் போய் சொன்ன உடனே அந்த பாவம் அம்மா சொல்லுது எஸ்ஸரம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாதா என் வீட்டுக்கார் பெரிய ராசா அவர் கூப்பிடாமல் அரண்மனைக்குள்ளே யாரும் நினைச்ச முடியாது போக முடியாது அப்படியே துடியர்னு நம்ம வாட்டுக்கு போனோம்னா கழுத்து எடுத்துருவாங்க தோற்றுறோம் அவர் செங்கோலை நீட்டினா தான் உண்டு இது வரைக்கும் நான் அவரை பார்த்தேன் முப்பது நாள் ஆகுது இனி எப்போ என்னை கூப்பிட்டு அனுப்புவார்னு தெரியல மூணு மாதம் கூட ஆகலாம் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் செத்தா செத்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா நான் போறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா முருத்தே காய்க்கு வந்துச்சு பாருங்க டென்ஷன் தோத்துறான் இந்த பாரு நீ ராசாத்தியா இருக்கிறனால இப்படி எந்திரிச்சு போயிடலாம்னு நினைக்காத தோத்துறான் எஸ்கே போயிடலாம்னு நினைக்காத அழிவு வரும்போது முதல்ல நீயும் உன் தகப்பன் குடும்பம் தான் என்ன செய்வீங்க இந்த காலத்தில் உதவியா இருக்கும்படி தேவன் உனக்கு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கலாமே நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து வரும் நாலு பதினாலில் சக்கு 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 சக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புறாரு இதை போய் ஒருத்தர் சொல்றான் பாருங்க எஸ்தருக்குள்ள கப 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 கப்பன்னு பத்த வச்சுட்டான் பூ ஒன்று புயலானது எஸ்தர் எஸ்தரம்மா தான் சொல்லுங்க இப்பதான் அவ பக்கு பக்கு பக்குன்னு எழும்புறா இப்ப சொல்றா அப்படியா நான் செத்தாலும் சாகுறேன் சட்டத்தை மீறி உபவாசிப்பேன் ஜபம் பண்ணுவேன் ஓய் ராஜாவை சந்திப்பேன் என்று புறப்பட்டு போனா பாருங்க தேசத்துல மிகப்பெரிய மாற்றம் வந்தது எஸ்தர் எழும்புவதற்கு காரணம் ஒரு மொர்தேகாய் உங்க மூலம் மற்றவங்க பலப்பட்டு எழும்பலாமே பிள்ளைகளை எழுப்பலாமே கணவரை பலப்படுத்தலாமே மனைவியை பலப்படுத்தலாமே பக்கத்தில் இருக்கிறவங்களை பலப்படுத்தலாமே பிறரை பலப்படுத்துங்கள் கையவர்த்தியாமேன்னு சொல்லுங்கள் மூணாவது சொன்னேன் பிதாவை காட்டுங்கள் எலியாவுக்கு அடுத்து வந்த வார்த்தை என்ன பதினெட்டில் சொல்கிறாரு அநேக நாள் சென்று மூன்றாம் ஆகியில் கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் ஏன்னா எலியா தான் இந்த பஞ்சத்துக்கு காரணம்னு சொல்லி எலியாவை கொலை செய்யறதுக்கு ஆகாப்பு ஊரு ஊரா தேசம் தேசமா ஆள் அனுப்பி தேடுறான் நீ போ தோத்தரா நீ உயிரோடையே இல்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த பச்சத்து பஞ்சத்துல நீ செத்து போயிட்ட போலன்னு அவன் எல்லாம் சத்தியமே வாங்கிட்டான் தோத்தரா உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறான் அந்த ஆகாப்புக்கு போய் உன்னை காட்டு கையை உயர்ச்சிடாமேன்னு சொல்லுங்க ஆமே இப்ப பாருங்க அந்த அதிகாரத்தின் தொடர்ந்து இருக்கிற வசனங்கள் இங்க படிச்சு பார்த்தா எலியா போய் முழுசா ஆகாப்புக்கு முன்னால நிக்கிறாரு ஆத்தாடி இவன் செத்து போயிட்டான்ல நினைச்சோம் இப்ப உசுரோட ஜீவனா முழுசா வந்து முன்னாடி நிக்கிறானே இந்த பஞ்சம் இவனை கொண்டிருக்கும்ல நினைச்சோம் ஐயோ இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் சர்வ வல்லமையுள்ள கத்தர் அவர் இவனோடு இருக்கிறார் என்று அவனுக்குள் இருக்கிற கத்தரை ஆகாப்பும் இஸ்ரோவேல் ஜனங்களும் கண்டார்கள் கையை உயர்த்திராமேன்னு சொல்லுங்க கிறிஸ்துவ தேசத்துக்கு காட்ட வேண்டிய உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது பக்கத்து வீட்டுக்கு காட்ட வேண்டியது எழுத்து வீட்டுக்கு காட்ட வேண்டியது உத்தரவாதம் நமக்கு இருக்குது நம்ம தான் போட்டாவையும் கும்பிடுறதில்லை கிறிஸ்துவ தேசத்துக்கு என்ன செய்யணுங்க காட்டணும் கையவேர்த்துராமேன்னு சொல்லுங்க எளியா தன் வார்த்தையினால் காட்டினார் எளியா தன் வாழ்க்கையினால் காட்டினாரு எளியா தனக்குள் இருக்கிற வல்லமையினால எகோவா தேவனை பிதாவை காண்பித்தார் கையவைர்த்து ராமேன்னு சொல்லுங்க இவர் தேவ மனுஷன் உபதியாங்கிறவன் சொல்றான் ஐயோ ஆவியானவர் உண்மை கூட இருக்கிறாரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆவியானவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உமே என்ன செஞ்சிருவாரு தூக்கிட்டு போயிடுவாருன்னு சொல்றான் எலியா ஆகாப்ப நோக்கி சொல்றா நீ போ போஜனமானம் பண்ணும் பெருமலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது அதுபடியே ஆகா போஜனம் பண்ண போனான் எலியா கர்மேல் பருவத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பட குனிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் பார் ஏழாந்தரம் சொல்கிறான் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது ஆமாம் நாற்பத்தி மூணாவது அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமலை பெரிய தான் ஆனால் நல்லா கவனிக்கணும் கர்மேல் பருவதத்தின் சிகரத்துக்கு போறாரு தான் ஊழியக்காரனையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கரம் கோர்த்து அந்த சிகரத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் முழங்கால் படிடுறாங்க ரெண்டு பேரும் ஜபம் பண்றாங்க தோத்திரம் இல்லையா ஜபம் பண்ணும்போது இவனை வேடிக்கை பார்க்க உற்றுப்பான்றிங்களா தோத்தரம் ஆமா கொடுமுட்டி தோத்துறோம் ஜபம் நடந்துகிட்டே இருக்கு திடீர்னு தட்டுறார் போய் பாரு தோத்திரம் சமுத்திர முகமா போய் பார்க்குறான் ஒண்ணும் தெரியல பிழைப்படி போடும் முட்டி தோத்துறான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறான் திடீர்னு தட்டுறாரு போய் பாரு ஒன்றும் தெரியல திரும்ப முட்டி போடும்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து தேவ சமூகத்துல இணைந்து பிணைந்து போராடி ஜெபித்தார்கள் செயல்பட்டார்கள் ஒரு மாற்றம் தரும் மழையை கண்டார்கள் அல்ல இல்ல சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க கத்தை நமக்கு கொடுத்த நல்ல சபைக்காக தோத்துறான் நல்ல பாசமாவுக்காக தோத்துறோம் நல்ல சகோதரிக்காக ஸ்தோத்திரம் இந்த சபையில் இருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்துகிறோம் தரிசனத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த சபையினுடைய தகப்பனுக்கு தேவன் தந்த தரிசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அந்த தரிசனத்தோட சபையோட தேவ மனிதர்களோட இணைந்து பிணைந்து கரம் கோர்த்து நாம் செயல்பட 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 ஒரு மாற்றம் தரும் மலை ஒரு அபிஷேக மலை எழுப்புதல் மலை தேசத்தை நனைக்கும் பவுல் கூட ஒரு டீமே இருந்து ஒர்க் பண்ணுது திமோத்தையு தீத்து எப்பாப்பிரா தீத்து லூக்கா மார்க்கு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பவுல் அவர் நிருபத்தில் அவங்கள மறக்கவே மாட்டார் உங்களை பா தீத்து தீத்து வாழ்த்துக்கிறான் திமோத்தையை வாழ்த்துக்கிறான் உங்களை மார்க்கு வாழ்த்துக்கிறான் லூக்கா வாழ்த்துக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லி ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது அந்த ஊழியத்தை சேரும்னு சொல்கிறாரு கைய உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கோ கரம் கோர்க்கணும் இசையணும் ஐக்கியப்படணும் ஒரு திம்மிர்வாதக்காரன் நாலு பேர் தூக்கிட்டு போனாங்க இயேசுநாதர்கிட்ட நாலு பேர் பேர் என்ன செய்யப்படல சொல்லப்படலை ஆனால் அந்த நாலு பேரும் சேர்த்து தூக்குனனால தான் திமிர் வாழக்கார இயேசுநாதர்கிட்ட என்ன செய்ய முடிஞ்சது போக முடிஞ்சது கட்டில் படுத்து கிடக்கான் நான் நினைக்கிறேன் தோத்துறோம் எல்லா பேரும் ஊரில் இருக்கிறவங்கலாம் இயேசுநாதரை பார்க்குறதுக்கு ஓடிட்டான் சுயநலவாதிகள் தோத்துறோம் இயேசு இருந்த வீடு முழுசும் ஜனங்கள் நிறைஞ்சிருக்கு இவங்க நாலு பேர் நடந்து வந்திருப்பாங்க திடீர்னு கட்டில் படுத்து கிடக்கான் திமிர்வாதக்காரன் ஒருத்தன் சொல்லியிருப்பான் பாவிகளா இவனை யாருமே கண்டுக்கல போலையே எல்லா பேரும் ஓடிவிட்டான் போலையே தோத்திரம் மச்சான் நம்ம சேர்ந்து தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லியிருப்பான் நல்லா கவனிக்கணும் தோற்றுறோம் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் என்னை முறைச்சாலும் அப்படி தான் பேசுவேன் இல்லை இல்லை சொல்லுங்கள் தூக்கலாமா இவன் ஒருத்தஞ்சனோடனே மூணு பேருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு தூக்கிடலாமே கெல்லா போவோம் அப்படின்னு ஆளாளுக்கு தூக்கிட்டாங்க பொதுவாக அந்த ரைட் ஹேண்ட் சைட் தோலை தான் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணுவோம் முதல்ல தோத்துரம் ஏன்னா இதைத்தான் தூக்கணும்னு விரும்புவோம் இப்போ நாலு பேருமே இந்த வரே தொத்துறோம் நான் சொத்தான் கை தான் தூக்குவேன் அப்படின்னு நாலு பேருன்னு சொன்னால் திமிர்வாதக்காரன் இங்கே போயிருப்பான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க நாலு பேருமே ரைட் ஹேண்ட் சைடு தான் தூக்குனா திமிருவாதக்காரன் அங்கிட்டும் போய் முடியாது இங்கிட்டும் போயிருக்க முடியாது கட்டில் முன்னாடியும் முன்னாடியுமே நான் வந்திருக்கும் அடா பாவிங்களா என்ன இறக்கி விடுங்கடா சாமிங்களாம் நீங்கள் ஏசிக்கிட்டு என்ன கூப்பிட்டு போனது போதும் இன்னைக்கு நாம் இப்படி மல்லு கட்டுறதுனால தான் தேசம்ன்னு ரசிக்கப்படாமல் இருக்கு ஜபிக்கிற ஆளை பார்த்து இன்னொரு ஆளுக்கு போகாம பாட்டு பாடுறாளை பார்த்து இன்னொரு ஆளுக்கு போகாமல் ஊழியன் செய்கிற ஆளை பார்த்து இன்னொரு ஆளுக்கு போகாம ஒரு ஆதாயம் ஆத்துமாதாயம் பண்ணுறாள பார்த்து இன்னொரு ஆளுக்கு போகிறாம கொடுக்குற ஆளை பார்த்து இன்னொரு ஆளுக்கு போகிறாம மல்லு கட்டிக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு மைக் கிடைக்கணும் எனக்கு மைக் கிடைக்கணும் என் மைக்கு மைக் 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 தோத்துகிறோம் அப்படின்னே தான் உங்களுக்கு ஜெபிக்கிற கிருவு இருந்தால் சோத்துகிறோம் அதில் வளருங்க ஆமேனா உங்களுக்கு பாடுற கிருவர் இருந்தால் சோத்துறோம் அது பெருகட்டும் உங்களுக்கு ஆண்டு என்ன தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரோ அது பெருகட்டும் எல்லா தாளந்துள்ளவர்களும் ஒன்றிணைவோம் சபையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐக்கியப்பட்டு தரிசனத்தோட இணைஞ்சு தலைவர்களோட இணைஞ்சு தேவ திட்டத்தோட இணைஞ்சு சபையின் காரியங்களோட இணைஞ்சு நாம் கரம் கோர்த்து செயல்படுவோம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிற மலையை காண்போம் அல்ல இல்லையா தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைத்திருக்க மாட்டாது ஊழியர்களுக்கு ஊழியம் ஒரு மனம் இல்லை சபைக்கு சபை ஒரு மனம் இல்ல ஊழியர்களுக்கு ஊழியர் ஒரு மனம் இல்லை ஐக்கியம் இல்ல பிசாசு கூட ஒன்னா சேர்த்திடலாம் போல பாஸ்ட்மார்களை ஒன்னா சேர்க்க முடிய அப்படின்னு ஒரு பிசாசு ஒருத்தன் இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா ஆறாயிரம்னு சொல்றாங்க ஆறாயிரம் பிசாசு ஒருத்தனுக்குள்ள ஐக்கியமா இருந்தது என்ன பேச மாட்டேறிய ஆறாயிரம் பிசாசு ஒரே இடத்துல எத்தனை வருஷமா இருந்துச்சுன்னு தெரியல என்ன ஒரு ஃபெல்லோஷிப்பு என்ன ஊர் அந்யோன்னியம் என்ன ஊர் லவ் தோத்துறோம் ஆறாயிரமும் ஒன்னா கிடக்கு ஆனா ஆறு பாஸ்டர் நீங்க ஒன்னா சேர்த்துருங்க பொதுவாக என்ன பேசிக்கிறாங்கண்ணா ரெண்டு விசுவாசி சேர்ந்தா ஒரு பாஸ்டர் அவுட்டு ரெண்டு பாஸ்டர் ஒன்னா சேர்ந்தா ஒரு சபையை அவுட்டு அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு தானே நம்ம ஐக்கியம் இருக்கு நீயா நானா உங்கள் கோபிநாத் அல்ல சொல்லுங்க அப்பா நமக்குள்ள நீயா தானே போயிட்டு இருக்கு ஈகோ நாசமா போக எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க சொல்லுங்க அப்படி தான் என்ன ஈகோ என்ன கோ அது எங்கேயாவது கோ ஏசுரத்தன் ஜெயம் சபைக்குள்ள என்ன ஈகோ ரச்சிக்கப்பட்டவனுக்கு என்ன ஈகோ அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு என்ன ஈகோ ஒரு பெரிய ஊழியக்காரன் எலியா ஒரு அசிஸ்டன்ட் அவன் பேர் கூட சொல்லப்படல அந்த ஊழியக்காரனை தன்னோடு இணைத்து பிணைந்து அவரோடு சேர்ந்து கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தில் போய் பிணைந்து போராடுகிறார்கள் பெருமலையை கண்டார்கள் எலிமினிப்போ நாம் செபிக்க போகிறோம் மாற்றம் தரும் ஒரு மழை தேசத்தில் வரப்போகுது தேசத்தையே மாற்றுகிற ஒரு மழை பஞ்சத்தை மாற்றுகிற மழை பற்றாக்குறையை மாற்றுகிற மழை பாகால் வணக்கங்களை மாற்றுகிற மழை தொத்திரம் பயத்தை மாற்றுகிற மழை தேசத்துல வரப்போது எல்லாத்துக்கும் ஆண்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு தேசத்தில் ஒரு செழிப்பை ரட்சிப்பை ஐஸ்வர்யத்தை மாற்றத்தை கொண்டு வர போறாரு பட்டணங்கள் கிராமங்கள் இயேசுவை கத்தர் என்று சொல்ல போது எல்லா முழங்கால்களும் முடங்க போது சபைகள் வளரப்போகு சபைகள் பெருக போகுது ஆத்தும அறுவடைய கத்தர் போகிறார் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க நம்மளை கத்தர் யூஸ் பண்ண போறாரு